சங்கராச்சாரியார் இப்போதான் அல்ல இதற்கு முன்பு தீண்டாமையை தடை செய்யக்கூடாது தீண்டாமை எங்களுடைய உரிமை அது யார் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அறிக்கை கொடுத்த சர்ச்சையான மோடி அவருடைய பிறப்பால் என்ன சாதி என்ன என்பதை காட்டி இந்த திட்டத்திற்கு அவர் சேவை செய்கிறார் எனவே மோடியை அவர்கள் முன்னிறுத்துகிறார் அவரை முன்னிறுத்துவது அவங்களுக்கு தேவையா இருக்கு மோடி இது போன்ற நடைமுறைகள் இந்துக்களுடைய நடைமுறைகள் இது அப்பாற்பட்டவர்னு சொல்லுங்க அப்பாற்பட்டவர் என்று நம்ம சொல்லல அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அதுல ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க வேறு இல்லாத வெற்றியை மோடிக்கும் பாஜகவும் கொடுக்கும் சரியா தவிர இந்துத்துவத்திற்கும் கொடுக்கும் இந்துத்துவத்தினுடைய பிரதிநிதி தானே அவர் நம்ம ஏன் மோடி மோடினு ஒரு ஆளை பத்தி பேசிடுவோம் வணக்கம் ஆகாயம் தமிழ் நேர்களே அயோத்தி கோயில் பிரதிஷ்டை பிரதமர் மோடிக்கு சாதகமாக இருக்குமா பூரி சங்கராச்சாரியார் அங்கு வருவாரா பிரதமர் மோடி ராமர் சிலையை ஏன் கூறுகிறார் இதை பற்றி பேசுறதுக்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தோழ தியாகு இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் தோழ தியாகு அயோத்தியில் கோயில் பிரதிஷ்டை செய்வது அடிப்படையில் ஆளும் அரசுக்கு பிரதமர் மோடிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா மக்களுக்கு சாதகமாக இருக்குமானா இருக்காது ஏன்னா இது ஒரு மத விழா ஒரு கோயில் விழா என்பதை காட்டிலும் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான கட்டம் தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடித்ததிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு கட்டமாக சட்டத்துக்குட்பட்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் சட்டத்துக்கு இணங்கியும் சட்டத்துக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ் நகர்த்தி வந்த காய்களில் இதுதான் இந்த கட்டத்துக்கு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அதில் மோடி அதை செய்ய வேண்டும் என்பது குறிப்பாக இந்த தேர்தல் வருகிற ஆண்டில் இதை ஒரு சாதனையாக மக்கள் மத்தியில் காட்டி வாக்குகளை திரட்டுவது இந்து ராஷ்டிரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இதை பார்க்குறாங்க பார்லிமெண்ட்டு திறப்பின் போது பார்த்தோம் மோதிதான் கணபதி ஹோமம் வளர்த்த அரங்கம் இந்த பார்லிமெண்ட்டு ஒரு புதிய கட்டடம் தான் திறக்கப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு புதிய குடியரசினுடைய தொடக்கம் போல் அதை கொண்டாடினாங்க இப்போ அதே போல் தான் இதுவும் ஆர்எஸ்எஸ் அமைக்கப்பட்டு நூறாண்டுகளாச்சு எனவே ஆர்எஸ்எஸினுடைய லட்சியமான இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரத்தை இப்போ இருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு முடிந்தவரை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை முழுமையான ஒரு இந்து ராஷ்டிரம் ஆக்குவதற்கான நிகழ்ச்சி நிரலில் மூன்று கூறுகள் இருந்துச்சு ஒன்று முந்நூற்றி எழுபதை நீக்குவது இன்னொன்று பொது சிவில் சட்டம் இன்னொன்று ராமர் கோயில் அந்த மூன்று முனைகளில் ஒரு முனை நிறைவேற்றப்படுது இந்த மோதி கையால் நிறைவேற்றுவதில் தான் ஆர்எஸ்எஸ் அக்கறையோடு இருக்குது சுப்பிரமணிய சுப்பிரமணியசுவாமியோ வேறு யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாபர் மசூதி இடிப்பை எப்படி இந்துக்களின் வெற்றி அதை வந்து விஜய் திவஸ்னு கொண்டாடினாங்க வேறொரு வழிபாட்டு தளத்தை இடிச்சுட்டு அதை விஜய் திவஸ்னு கொண்டாடினாங்க இப்போ உங்களுக்கு அந்த சிதிலங்களின் மீது அந்த இடுபாடுகளின் மீது புதிதாக ஒரு கோவிலை கற்றார் அது வந்து இந்து ராஷ்டிரத்தினுடைய வெற்றியை குறிக்கிற ஒரு கோயில் அது அந்த முறையில் பார்த்தால் அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடாது ஆனால் இருக்கும் இருக்குங்கிறத தான் யதார்த்தம் சரி சங்கராச்சாரியார் தனக்கு அழைப்பு வந்தது ஆனால் ஒரு ஆள் தான் வரணும் ஒரு நபர் தான் வரணும்னு சொன்னாங்க அதுவும் ஏற்புடையதா இல்லை மேலும் ராமர சிலையை மோடி தொட்டு அங்கு இருத்தி வைப்பதை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு என்ன காரணம் முரிசங்கராச்சாரியார் இப்போதான் இல்லை இதற்கு முன்பு தீண்டாமையை தடை செய்யக்கூடாது தீண்டாமை எங்களுடைய உரிமை அது யார் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி முந்திய அறிக்கை கொடுத்து சர்ச்சையை ஆணைச்சு அதே போல் காஞ்சி சங்கர மடங்களை அவர் அங்கீகரிக்க மாட்டார் அவங்க சமர்த்தர்கள் அவங்க எப்படி சங்கரருக்கு ஆதி சங்கரருக்கு உரிமை கொண்டாட முடியும் நாங்கள் தான் உண்மையான சங்கர மடம் என்று அவர் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கார் அவர் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஏன்னா அவர் எந்த தேர்தலையும் நீக்க போகிறதில்ல மோடி தான் நிற்க போகிறார் அவருக்கு அந்த மடம் போதும் அந்த மடத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணுமோ அதே அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதில் என்ன கூர்மையாக நம்ம பார்க்கணுன்னா இந்து வியம் அது ரெண்டு விதமாக வெளிப்படுது ஒன்று இந்து மதம் அந்த இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அந்த இந்து மதத்தினுடைய சமூக கண்ணோட்டம் இதை வெளிப்படையாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இன்னொன்று இந்துத்துவம் இது இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சாவர்கார் ஆர்எஸ்எஸ் நிறுவியதில் தொடங்குது இவங்களுடைய பார்வை என்னென்னா இந்து மதத்தையும் இந்து சடங்குகளையும் இந்து புராணங்களையும் இந்து கொள்கைகளையும் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கருவிகளாக பயன்படுத்துவது அதற்குத்தான் மோடி முன்னிறுத்தப்படுகிறார் மோடி அவர் பிறப்பால் என்ன சாதி என்ன என்பதை காட்டிலும் இந்த திட்டத்திற்கு அவர் சேவை செய்கிறார் எனவே மோடியை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அவரை முன்னிறுத்துவது அவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்போ அவரை வைத்து இந்த பிரதிஷ்டை என்று சொல்லப்படுவதை அது இந்து சடங்குகளை மீறியதாக இருந்தாலும் பிரதிஷ்டை பண்ணுகிற உரிமை உங்களுக்கு அவங்களுடைய சடங்குகளின்படி இது பிராமணருக்குரியது அவர்தான் கல்லை கடவுளாக்குவதற்கான சக்தி உடையவர் இவருக்கெல்லாம் அது கிடையாது ஆனால் இவரை எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த தர்மத்திற்கு சேவை செய்கிற ஒரு சத்திரியராக பார்க்குறாங்க ராமர் எப்படி சம்பூகனை கொன்று அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த வர்ண தர்மத்தை பாதுகாக்கிற ஒரு சத்திரிய கடமையை செய்த மாதிரி இந்த வர்ண தர்மத்தை ஒரு புதிய சூழலில் ஒரு புதிய பொருளியல் பின்னணியில் ஒரு புது தாராளியத்தினுடைய பின்னணியில் எப்படி முன்னெடுத்து போவது அதற்கு பொருத்தமான ஒரு தலைவராக அவங்க மோடியை பார்க்குறாங்க நீங்கள் சொன்னீங்க முக்கியமாக கல்லை கடவுளாக்குவது பிராமணர்களுக்கு உரியது அப்படின்னு முக்கியமாக மோடி தொடக்கூடாது அப்படிங்கிறது வந்து பிராமணர்கள் தொட்டால் தான் அது வந்து கடவுளாகும் அப்படின் அந்த நம்பிக்கையை அவர் பூரி சங்கராச்சாரியார் விதைக்கிறார் அது நீங்கள் சொல்லுவது போல இந்துக்களின் மனங்களில் அது கொண்டு போய் சேர்க்கிறாரில்ல அதை ஏற்றுக்குவாங்களா இல்லையா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றியே என்னன்னா இந்த இந்துத்துவத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை பாபர் மசூதி இடிப்பார் இருக்கட்டும் ராமர் கோயிலாக இருக்கட்டும் அதற்காக வாங்கிய தீர்ப்பு இதையெல்லாம் தலைமையில் பார்ப்பனர்கள் இருந்தாலும் எல்லா தரப்பட்ட இந்துக்களிடம் அவர்களது மனங்களிலும் போய் இடம் பிடிக்க செய்வது தான் அவங்க நோக்கம் அதுதான் அவங்க படிப்படியாக செய்கிறாங்க நீங்கள் அதில் அவங்க தொடர்ந்து வெற்றி பெறாங்க இந்த விவகாரங்கள்லாம் தொடங்கிறதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாஜக ரெண்டு இடம் ஜெயிச்சு அதுக்கு பிறகு ராம ஜென்ம பூமி என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அத்வானி ரத யாத்திரையெல்லாம் போனார் எங்கு பார்த்தாலும் கரசேவைக்கெல்லாம் ஆள் திரட்டினாங்க அந்த இயக்கத்தினுடைய பின்னணியில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேயும் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியிலையும் அவர்கள் வந்து மொத்தத்தில் நூற்றி இருபது இடங்கள் வெற்றி பெறுறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் எண்பத்தி நாலில் ரெண்டு எண்பத்தொம்பதுலேயே கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதுல இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் வந்து கு நூற்றி இருபது இடம் தொண்ணூற்றி ஆறில் வந்து நூற்றி அறுபத்தோரு இடம் அலையன்ஸ் பார்ட்னால்ஸோட சேர்ந்து பண்றாங்க ஒவ்வொரு காரிய ஒவ்வொரு காயாக அவங்க நகர்த்தாங்க நீங்கள் வாஜ்பாய் காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் சவர்காருக்கு படத்திறப்பு செய்றாங்க அதாவது காந்தி சிலை நாடாளுமன்றத்துக்கு வெளியில இருக்கு காந்தி இந்த இந்திய தேசியத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறார் அவர் சமய சார்பின்மையினுடைய அடையாளமாக கருதப்படுகிறார் இஸ்லாமியர்களுக்கு உறுதி கொடுத்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி அவர் பட்டினி போராட்டம் நடத்துறார் அந்த கோபத்தில் தான் அவர் கொலை செய்யப்படுறார் அந்த கொலை சதியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவருடைய படத்தை அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே திறக்கிறாங்க நீ கர்நாடகாவில் அண்மையில் அவங்க பாஜக ஆட்சி இருந்தபோது காந்தி படத்துக்கு பக்கத்துலேயே சவர்கார் படத்தை திறக்கிறாங்க அப்போ அவங்க எதை நிலைநாட்டை விரும்புகிறாங்க வேறு ஏதாவது ஒரு கட்சி வேறு ஏதாவது ஒரு இயக்கம் காந்தியை கொன்றுவிட்டு அவர்கள் போய் நாடாளுமன்றத்தில் படம் படம் வச்சிட முடியுமா வேற ஒருத்தரை கொண்டு வந்துட முடியுமா அப்போ இதுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வர்றாங்க இந்துக்களை எப்பட்ட இந்துக்களையும் இந்த இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்படுத்தி கொண்டுட்டு வர்றாங்க இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கா முதலில் நீங்க சொன்னதுதான் கல்லை கடவுளாக்கும் தகுதி உடையவர்களாக பிராமணர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அது ஏத்துப்பாங்களா இப்ப மோடி எல்லா இடத்திலையும் ஏத்துக்க மாட்டாங்க இந்த இடத்துல மட்டும்தான் மோடி தொடக்கூடாதுன்னு போய் சங்கராச்சாரியார் சொல்வது ஏத்துப்பாங்களா நீங்க இல்லன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்துவுடைய வழிபாட்டு முறைகளில் இருந்து இந்துக்களே விலகுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி அது வந்து விளக்கு விளக்கு இவரை வந்து ஒரு அரசர் மாதிரி வச்சுக்கலாம் மோடி அரசர் மோடி வந்து அரசர் மாதிரி நீங்கள் எல்லா கோயிலையும் இதை அனுபவிச்சிட மாட்டாங்க திருப்பதி கோயிலில் விட மாட்டாங்க வேறொரு கோயிலில் விட மாட்டாங்க மோடி விட விட விடமாட்டாங்க இல்லை இல்லை மோடி விட மாட்டாங்கன்னு இதை செய்வதற்கு இதை செய்வதற்கு பார்ப்பனர் இல்லாத ஒருவர் பிரதிஷ்டை செய்வதற்கு மோடியும் கோயில் கோயிலாக வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு வரமாட்டார் பார்லிமெண்ட்டில் கணபதி அதுக்கு முன்னால் பத்ரிநாத் கோயிலில் போய் அவர் படம் பிடிக்கிறதையே வந்து இந்து அமைப்புகள் கண்டித்தாங்க அவங்க அதை பற்றி கவலையை படலை அவங்களுக்கு அங்கே போய் அவர் வந்து ஹோமம் வளர்க்குறது என்னென்னவோ பண்ணுறார் மோடியை எப்படி அவங்க உயர்த்தி காட்ட விரும்புகிறாங்கன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவர் அது வந்து இப்ப நம்ம ஹெகெல் வந்து ப்ரஷ்ய பேரரசரை பற்றி சொல்லும் போது அவர் பிரம்மத்தினுடைய வடிவம்னு சொன்னார் மானிட வடிவம்னு சொன்னார் அப்பாற்பட்டவர் திரு மோடி இது போன்ற நடைமுறைகள் இந்துக்களுடைய நடைமுறைகள் இது அப்பாற்பட்டவர் சொல்றீங்க அப்பாற்பட்டவர் என்று நம்ம சொல்லலை அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அதுல ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் ஆனால் திரு மோடி ராமரசரை தொடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னது இந்துக்கள் அது ஒரு அது ஒரு ஒரு சிறுபான்மை கருத்துங்க அவரை வந்து பூரிசங்கராச்சாரியாரால் என்ன முயன்றாலும் ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான அந்த தேர்தல் அரசியல் வாக்கு வலிமை சூழ்ச்சிகள் நீதிமன்றங்களை வளைத்தல் எல்லா திறமையும் உள்ள ஒரு தலைவரை அவர் பார்க்குறாங்க இந்து தர்மத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டு செல்லவில்லையா அதை கையில் அவங்க அவங்க வந்து இந்து தர்மத்தின் பெயரில் ஒரு அரசதிகாரத்தை கைப்பற்றுவது தேசத்தை இந்து தேசமாக்கு இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் மோடி ரெப்ரசன்ட் பண்ணுறது அவர் எதன் சார்பில் பேசுகிறாருன்னா இந்த வர்ண தர்ம தலைமையின் சார்பில் மட்டும் பேசலை இதோடு இணைந்த ஒரு வர்க்க தர்மம் இருக்குது பார்ப்பன பணியாக கூட்டுன்னு சொன்னால் அந்த பனியாக்கள் அவங்க அம்பானிகள் அதானிகள் அகர்வால்கள் இவங்களுடைய நலனையும் இணைத்த ஒரு ஒட்டு முதல் குரோனி கேபிட்டலுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் அப்போ இது ரெண்டையும் இணக்கப்படுத்தி கொண்டுகிட்டு போகணும் ஒரு பக்கம் இந்த சாதிக்கு சேவை செய்யணும் இந்த வர்ணத்திற்கு சேவை செய்யணும் இன்னொரு பக்கம் இந்த பனியா முதலை வளர்ப்பதற்கு உதவி செய்யணும் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பின்னணி தொண்ணூறுகள் தான் இந்தியாவில் இந்த புது தாராளியம் என்பது எழுச்சி பெற்று வளருது நரசிம்மராவ் தலைமையில் வர்றாரு மன்மோகன் சிங் நிதியமைச்சர் வர்றார் தொண்ணூற்றி ரெண்டில் தான் பாபர் மசூதி இடிப்பு நடக்குது இது நடக்கும்போது நரசிம்மராவ் தான் நாட்டினுடைய பிரதமராக உட்கார்ந்துருக்கார் ஆனால் ஊபியினுடைய முதல்வராக கல்யாண் சிங் வந்துடுறார் உச்சநீதிமன்றத்தில் அவர் சத்தியம் செஞ்சு கொடுக்குறார் இது இடிக்க விட மாட்டேன் நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இதை செய்யலைங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு ஒரு நாள் சில மணி நேரம் இந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்து எழுந்திரிச்சு போன்னு தண்டனை கொடுத்துச்சு இவ்வளோ தான் நடந்துச்சு இவ்வளோ கொடிய குற்றச்செயல் ஏன்னா ஒரு பழைய நினைவு சின்னத்தை இடித்தது இல்லை இது பழைய நினைவு சின்னத்தை இடித்ததன் மூலம் அந்த பகுதியிலும் பம்பாய் வரைக்கும் நாடெங்கிலும் ஆயிரம் கல்லறைகளை கட்டுவதற்கு வழி செய்த ஒரு நிகழ்ச்சி தான் பாபர் மசூதி இனிப்பு இந்திய வரலாற்றில் அதுபோன்ற ஒரு பயங்கரவாத நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது காந்தியை கொன்றது ஒரு வலது இந்துத்துவ பயங்கரவாதத்தினுடைய முதல் அடையாளம்னால் அதனுடைய அடுத்த கட்டம் தான் பாபர் மசூதி இடிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ அவங்க வெற்றி கொண்டாடுறாங்க அதற்கு தேவை யார் தேவைப்படுறான்னா மோடி போன்ற ஒருவர் பார்ப்பனம்பணியா இணக்கத்தின் அடையாளமான ஒருவர் அவரால் தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் இந்த சங்கராச்சாரியார்கள் எந்த த தத்துவத்தை எந்த தர்மத்தை முன்னிறுத்துகிறார்களோ அவர்களையும் இன்னொரு பக்கம் அதானிகள் அம்பானிகள் அகர்வால்கள் எந்த தத்துவத்தை முன்னிறுத்துகிறார்களோ அதையும் இணைத்து இணக்கப்படுத்தி ஒரு மனித உருவாக அவர் நிற்கிறார் அவங்க பார்க்குறாங்க ஆனால் மோடி ராமரசையை தொடக்கூடாது அப்படிங்கிறது யாருமே கோவிக்க மாட்டாங்க யாரும் ஆட்சேபனை செய்ய மாட்டாங்க ஆர்எஸ்எஸை வந்து சங்கராச்சாரியர்கள் சொல்வதை புறந்தளிவிடும் புறந்தளிவிடும் அப்போது இந்து தர்மத்தை இந்து தர்மத்திற்கு வழிபாட்டு முறைகளையும் ஆர்எஸ்எஸ்ஸே முன்னெடுத்து செல்லாது அப்படியா இதில் நல்லா புரிஞ்சுக்கும் அம்பேத்கர் சொன்னதான் நான் சொல்கிறேன் ஹிந்து என்ற சொல் மூன்று பொருள் குடிக்கிது ஒன்று புவியியல் பொருள் இந்து மகாசமுத்திரம் இந்துக்கள் இந்துஸ்தானம் ரெண்டாவது இந்து சடங்குகள் அதனுடைய வழிபாட்டு முறைகள் இந்து தியாலஜி மூணாவது இதுதான் இந்து தர்மத்தினுடைய சாரம் அதுதான் என்னென்னா ஒரு வர்ணசாதி கட்டமைப்பு அதனுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த முதல் ரெண்டை எப்படி வேணாலும் ஒதுக்கிட்டு போயிடலாம் நீங்கள் இந்து இந்து மகாக்கடல் இப்போ இந்திய பெருங்கடல் ஆகி போச்சு இந்துஸ்தானம் இன்றைக்கி இந்தியாவாயி வச்சு அப்புறம் பாரதத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இது ரெ ரெண்டாவது ஆனால் மூணாவது இருக்கிறது இருக்குது பாருங்க அதுதான் நாடியான செய்தி அதை இடபிள்யூஎஸ் மூலம் நிறைவேற்றிக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இடம் ஒதுக்கிட்ட ஒத்துக்க மாட்டோம் சமூக நீதியை நாங்கள் மறுக்கிறோம் இந்த இந்த கூறுகள் இருக்குல்ல இந்த இந்துத்துவ பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு பொருளாதாரம் அது உண்மையான அர்த்தம் என்னென்னா இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுதல்னு அர்த்தம் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இல்லை பொருளாதார ரீதியில்னு அந்த அளவுகோலை கொண்டு வந்துட்டிங்கன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்லி பேக்வேர்டுங்கிற அளவுகோலை நீங்கள் உடைக்கிறீங்கன்னு அர்த்தம் உடைக்க முயற்சித்த நரசிம்மராவ் காலத்தில் நடந்துச்சு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை என்ன பண்ணாங்க ஒரு வார்த்தையை திருக்கினாங்க இந்த பேக்வேர்டுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு எக்கனாமிக்கலை வீக்கர்னு கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க எதுக்கு இந்த சோஷியலி அண்ட் எஜுகேஷன் பேக்வேர்டுங்கிற கான்செப்ட்டும் உடச்சாச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையை ஒழிச்சாச்சுன்னா அப்புறம் இதில் என்ன இருக்குது இப்போ சோஷியலினா அதில் எக்கனாமிக்ஸ் இல்லையா பிற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழைகள் கிடையாதா எல்லாருமே என்ன பணக்காரங்களா ஒன்றும் கிடையாது அதனால் இது எல்லாமே தந்திரம் தான் ஏன்னா அந்த பணக்காரங்களுக்கு அவங்க கொடுத்து அளவுகொலை வச்சு பாருங்கள் மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களாம் ஏழைகள் எவ்வளோ சம்பாதிக்க ஏழைகள் இது என்ன கணக்கு இருக்குதுக்கு அந்த ஏழைகள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களா அவங்களுக்கு கிடையாது இந்த இடஒதுக்கீடு ஈடபிள்யூஎஸில் கொடுக்குற அளவுகோல் படி ஒருவர் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பிசியாக ஆக இருந்தால் அவருக்கு இது பொருந்தாது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டன்ஸுங்கிற அளவுகோல் பொருந்தாது அப்போ இடஒதுக்கீடு இல்லாமல் செய்வது தான் இது அப்போ இந்த வேலைகளுக்கு யார் தேவைன்னா சங்கராச்சாரியால் இதை செய்ய முடியாது மோடியால் தான் செய்ய முடியும் அமித்ஷாவால் தான் செய்ய முடியும் சங்கராச்சாரி ஒதுக்கப்படுகிறார்கள் ஒதுக்குவாங்க இது இதுக்கு ஒத்து வந்தால்தான் சங்கராச்சாரி பூரா இப்போ இந்து தர்மத்தை முன்னெடுத்து செல்வது ஆர்எஸ்எஸ் தான் இல்லை அதான் சொல்லலாம் இந்து தர்மம்னா நம்ம எதை சொல்றோம்னு பார்த்துக்கணும் இந்து தர்மம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு அந்த சமூக கட்டமைப்பை முன்னெடுத்து செல்வது காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப அதற்கு உருவம் கொடுப்பது அதற்கு ஆட்சி அதிகாரம் கொடுப்பது இதெல்லாம் அப்படி அப்படிதான் நீங்கள் உங்கள் வார்த்தையில் சொல்லதாக இருந்தால் க கல்லை கடவுளாக்கம் திறன் பெற்றவர் பிராமணர் அப்படின்னு சொல்லும்போது திரு மோடி அயோத்தி கோயிலில் ராமர் சிறையை வைத்து பிரதிஷ்டை செய்வார் அப்படின்னா அவர் ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு பிராமணருக்குரிய அதிகாரம் பெற்று விடுவார் பெற்று விடுகிறார் அப்படின்னு அர்த்தமாது அது சடங்கு அர்த்தத்தில் அப்படி தான் சடங்கு பெருசுலன்னு அவங்க நினைக்கிறாங்க லிட்டர்ஜிஸ் என்பது போய் நிக்க போறதுல்ல சடங்கு பெருசு இல்ல பெருசு இல்ல அவங்களுக்கு யாரு கிட்டதான் முக்கியம் இதுதான் முக்கியம் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் மக்களுக்கு ஆட்சி மட்டும் இல்ல இல்லையா அங்க ராமர் கோயில் நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட மக்களை மக்களை அது மாதிரி பழக்கறாங்க பழக்கப்படுத்தி கொண்டுவர் ஐம்பது சதவீத இந்துக்களுக்கு ராமர் கோயில் முக்கியமான அம்சமாக இருக்கு அந்த மாதிரி சமயத்துல திரு மோடி போய் அஹ் ராமரசனி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க இந்தியாவில் எத்தனை ராமர் கோயில்கள் இருக்கு இதே அயோத்தியில் எத்தனை ராமர் கோயில்கள் இருக்குது இதே அயோத்தியில் இந்த இடத்திற்கு வெளியில் இங்கு தான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி உண்டியலோடு உட்கார்ந்துருக்கிற சாதுக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இத்தனை பேர் இதையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த இடம்தான் ராமர் பிறந்தார் இது எங்களுடைய நம்பிக்கை உச்சநீதிமன்றத்தையே வளச்சாச்சு இல்லை உச்சநீதிமன்றம் ஃபேக்ட்ஸு பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லா என்று கேட்கும் இந்த வழக்கில் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்டும் வேண்டாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் லாவும் வேண்டாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேத்து மட்டும்தான் இவ்வளோ பேர் நம்புறாங்க எனவே என்னாச்சு இந்த பொம்மை வந்து கேஸ் நடத்துது ராமலல்லாங்கிற பொம்மை அது சார்பில் தான் விஸ்வஹிந்து பரிஷத்தே வழக்கு நடத்துது அங்கே ஒன் ஆஃப் த லிட்டிகன்ஸ் யாருன்னா அந்த பொம்மை இப்போ இதைத்தான் கொண்டு போய் அவங்க பண்ண போகிறாங்க அங்கே கொண்டு போய் வச்சு சாமியாக மாற்ற போகிறாங்க இப்போ இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தவிர இந்த அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா நான் தான் மீண்டும் சொல்கிறேன் இட்ஸ் நாட் ஏ ரிலீஜியஸ் அஜெண்டா இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா நீங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டாங்கிறீங்க ஒரு அரசியல் திட்டத்துடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறீங்க ஆனால் நாட்டு மக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் இது ஒரு நம்பிக்கை ஒரு மதச்சடங்கு மத திட்டம் பிரதமர் மோடிக்கு அந்த அதிகாரம் கிடைத்துவிட்டது அவர் அரசியல் அதிகாரத்தில் மேல்நிலையில் இருந்தாலும் கூட மத அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரு சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அதிகாரம் மிக்கவராக இந்துக்களின் ஒட்டுமொத்த பிம்பமாக மோடி மாறிவிட்டார் சரியா தவிர அப்படிதான் அரசியலாக அந்த அர்த்தத்தில் தான் பண்றாங்க அப்படிதான் அங்கே நம்புகிறாங்க இது நம்பக்கூடாது நம்ம விரும்புகிறோம் இதை எதிர்த்து நம்ம பேசுவோம் நாளைக்கு மக்கள் இதுக்கு எதிராக கூட வாக்களிக்கலாம் அது வேறு செய்தி இப்போதைய நிலவரம் அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவில் அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இது அரசு அதிகாரத்தினுடைய ஒரு நோக்கத்தோட திட்டத்தின் ஒரு பகுதி பகுதி முக்கியமான பகுதி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இல்லை மத நம்பிக்கையுடைய திட்டத்தினுடைய முக்கியமான பகுதி திரு மோடி நிறைவு செய்ய போகிறார் ஒவ்வொரு மக்களுடைய அபிலாஷைகள் கிட்டத்தட்ட இந்த 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 மத நம்பிக்கை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ சின்னஞ்சிறு கோயில்கள் இருக்குது கிராமக் கோயில்கள் இருக்குது இத்தனையிலையும் அவங்க வந்து இந்த பரப்பினர் தான் பிரதிஷ்டை செய்யணுன்னா எங்கேயும் வச்சுக்கிட்டு இல்லை ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு வேலை நட்டு வச்சு எலுமிச்சம்பளை வச்சு கும்புறவங்களாம் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இது பொருட்டே இல்லை இது சங்கராச்சாரியாருக்கும் அவரை சுற்றி இருக்கிற ஒரு பிராமணிய கூட்டத்துக்கும் தான் பொருட்டே தவிர இந்த பெரும்பான்மை மக்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை பெரும்பான்மை பிராமணர்கள் இதை பொடு பொருட்படுத்துகிறாங்க படுத்துகிறாங்க ஆனால் அவர்கள் வந்து மோடியை தங்களுக்கான ஆளாக ஏற்றுக்கிறாங்க அது அரசியல் காரணமாக மதக்காரணம் அரசியல் காரணம் அவங்களுக்கு நம்முடைய அதிகாரம் இடபிள்யூஎஸ் கொண்டு வரத்துக்கு சங்கராச்சாரியாவில் கொண்டு வர முடியுமா அதை யார் கொண்டு வர முடியும் தானே கொண்டு வர முடியும் இல்லை இடபிள்யூஎஸ் ஒரு பக்கம் கொண்டுட்டு வரணும்னா இவர் தேவைப்படுறார் அதானிகளுக்கு நாடே செத்து கிடந்தாலும் கொரோனாவில் நாடே ரோட்டில் நடந்துக்கிட்டு கிடந்தாலும் உலக பணக்காரர்கள் வரிசையில் ஏறி ஏறி போகிறதுக்கும் அதே மோடி வேணும் அப்போ என்ன பண்ண முடியும் அரசு அதிகாரத்திற்காக மத நம்பிக்கைகள் மெதுவாக தடர்த்தப்படுகின்றன தாழ்த்தப்படுது தளர்த்தப்படுது அப்போது ஒரு நவீன சமூகமாக இந்து சமூகம் சிந்தனை ரீதியாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லை இல்லை இந்த நவீனம் எப்படின்னு சொன்னால் இந்த பழமையை உள்வாங்கி கொண்டு ஒரு கிளாரியத்தோடு பிரபுத்துவத்தோடு முதலியும் இணக்கப்படுத்தி போகிறது போல் இப்போ ஐரோப்பிய சமுதாயத்தில் ஒரு கட்டத்தில் இதை எதிர்த்து சண்டை போட்டு முன்னுக்கு வந்தாங்க இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க மன்னராட்சி நாங்கள் இருக்கட்டும் நம்ம மக்களாட்சியும் இருக்கட்டும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சௌரியம் போச்சு டெமோக்ரஸிலேயே இது மொனார்கிலேயே கான்ஸ்டியூஷனல் முன்னார்க்கெலாம் கொண்டுகிட்டு வந்தாங்க இதெல்லாம் அந்தந்த நாட்டோட தேவைகளை பொறுத்து ஆளுமருகத்தினுடைய தேவைகளை பொறுத்து இங்கே அதுபோல் இந்த பார்ப்பன பனியா ஆளும் வகுப்புக்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவைப்படுது நீங்கள் இந்து மதத்தின் பெயரால் அச்சுப்பிசகாமல் எல்லாம் கடைபிடிக்கணும் என்று பார்க்க முடியாது இப்போ இஸ்ரேலில் தன்னைக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகக்கூடாதுங்கிற அளவுக்கு யூத மத உணர்வு இருக்குது யூத சடங்குகளுக்கு இது விரோதம் இங்கே அப்படி ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால அதை ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் இந்த மதச்சடங்கின் மூலம் ஒரு முக்கிய அதிகாரம் கொண்ட ஒரு பிம்பமாக ஒரு நபராக பிரதமர் மோடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான செய்கிறதன் மூலம் அதிகாரத்திலும் இன்னும் பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் ஒரு இன்ஃப்ளேட்டட் பவரை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அவரே வந்து இப்போ எப்படி அவர் பேசுகிறாருன்னா பாஜக வாக்குறுதி கொடுக்கறது தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி அளிக்கிறது இப்போல்லாம் பேசுகிறது இல்லை அவர் கொஞ்ச காலம் அப்புறம் நான் பேசிக்கிறார் இப்போ என்ன சொல்கிறார்னா மோடி அளிக்கும் உறுதி அது மாறாதது மற்றவர்களை போல இல்லை மோடி மற்ற யார் அவர் தன்னை பற்றி சொல்கிறார் நரேந்திர மோடி இஸ் நாட் லைக் அதர்ஸ் இது என்ன அது ஹிட்லருடைய மொழி அது ஒரு ஃபுரரிசம் நான் தலைவர் நான் சொன்னது தான் சட்டம் இப்படி ஒரு ஆள் தான் அவங்களுக்கு தேவைப்படுறார் ஆர்எஸ்எஸ்க்கு அது பிராண்டு கேம்பெயின் அது ஒரு பிராண்ட் எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஊடக மத்தில மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு பிராண்டு தேவைப்படுது ஒரு நடிகனோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ இவர் இவர் வந்து ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய பிராண்டு வேறு யாருக்கும் பிராண்ட் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி ஒரு பிராண்டு தேவைப்படுது அதனால தான் அவரை விரும்பி அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வந்தாங்க அந்த பிராண்டு அந்த மொழி பேசலாம்ல நான் நினைத்தால் செய்திகளில் அப்படி பேசுவது நமக்கு விரோதமானது மக்கள் மக்களாட்சி முறைக்கும் விரோதமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அறிவியல் சிந்தனைக்கு முரணானது அவர் நினச்சா எதே வேண்டுமானாலும் சாதிப்பார்னு பேசுகிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்க பிராண்டுனா அப்போ வியாபாரம் பண்ணுறீங்களா அரசியலில் சொல்லுங்கள் ஓட்டு வாங்குறதே வியாபாரம் பண்ணுறீங்க அரசியல் வியாபாரம் இது ஆர்எஸ்எஸ்டைய வியாபாரம் அதுக்கு ஒரு வியாபார முத்திரை அயோத்தி கோயில் அடுத்த தேர்தலில் என்னுடைய முதல் கேள்வி அடுத்த அயோத்திய தேர்தல் அயோத்தியில் நடப்பு இந்த நிகழ்வு அடுத்த தேர்தலில் பாஜகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட கொடுக்கும் ஏன்னா மோடி தான் செஞ்சுருக்காங்க கொடுக்கும் என்னென்னா எதிர்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் மொழிவழி தேசிய ஆற்றல்கள் பழங்குடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சக்திகள் இந்த ஆபத்தை உணர்ந்து இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்தினால் அதை முறியடிக்க முடியும் காணாது அதை செய்வதற்கு பதில் இவங்க ஏதோ காணா போடுவோம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பயந்துக்கிட்டு ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் அவர் மட்டும்தானா நாங்களும் கட்டுறோம் நாங்களும் ராமரை வழிபடுறோம் நீங்கள் ராமரை வழிபடுறதையோ ராமர் கோவில் கட்டுறதை பற்றியோ கேள்வியே இல்லை இவ்வளோ காலம் எவ்வளோ எந்த ராமர் கோவிலும் யாரும் கட்டலையா என்ன கட்டுங்க எல்லாம் பண்ணுங்கள் அரசியலாக அதை ஆக்காதீங்க அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி மதம் என்பதும் அரசியல் என்பது மத அரசு அரசும் வெவ்வேறையாக இருக்கணும் அரசும் மதமும் ஒன்று கலக்கிற நிகழ்ச்சி தான் ராமர் கோயிலில் மோடி செய்யக்கூடிய பிரதிஷ்டை இதுவரை இல்லாத வெற்றியை மோடிக்கும் பாஜகவும் கொடுக்கும் சரியாக தவிர இந்துத்துவத்திற்கும் கொடுக்கும் இந்துத்துவத்தினுடைய பிரதிநிதிதானே அவர் நம்ம ஏன் மோடி மோடின்னு ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவர் தான் பிரதமராக போகிறாரு அதான் தான் அவர் 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 இப்படி தான் இப்படி கருதுறாரு அவர் அப்படி தான் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறாரு உங்களுக்கு ஊப்பியில் சோதித்து பார்த்தாங்க ஒரு யோகி ஆதித்யநாத் கடை இந்த இடத்த பிற்போக்குத்தனத்தெல்லாம் புலம்பிக் கொண்டு ஒரு இதெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறது வண்டிகளை ஏற்றி கொ என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் நடந்துக்கிட்டுருக்கு கொடுமைகள் அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் போன தேர்தலில் எழுபது எண்பது சதவீதம் இந்துக்கள் இருபது சதவீதம் முஸ்லீம்களும் மற்றவர்களும் நாங்கள் இந்த எண்பது சதவீதத்தை பாதுகாப்பதற்காக நிற்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் இந்த இருபது சதவீதத்துக்காக நிற்கிறாங்க அதுதான் அவங்க சிறுபான்மையெல்லாம் சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டுன்னு கேட்டு அவர் ஜெயிச்சிட்டார் இவ்வளோக்கும் இந்த இந்து வேட்பாளர்கள் இந்துக்களாக தங்களை கருதி கொள்ளுகிற இந்து நம்பிக்கையை கொண்டவர்களே போனாங்க ஏன்னா இவங்களாம் முஸ்லீம் பக்கம் ஏன்னா ஒரு பிராண்டு காஷ்மீர் முஸ்லீம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடுறாங்க இதெல்லாம் ஒன்று இதையெல்லாம் தோற்கடித்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறாருன்னு நமக்கு மோடி தான் இருக்கிறாரு ஆனால் அது இந்துக்கள் நீ சொன்ன மாதிரி இந்துத்துவாய் முன்வைத்து அதை பிராண்டாக முன்வைத்து வெற்றி பெற்றாலும் இந்துக்கள் தான் நன்மை எல்லா பொதுமக்களுக்கும் நன்மை தான் ஒரு நன்மையும் கிடைக்காது ஒரு நன்மையும் கிடைக்காது இடபிள்யூஎஸ்னால் எந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நன்மை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தார் எந்த ஆண்டிலாவது ரெண்டு லட்சம் பேருக்கு புதுசாக அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கா ஒன்றும் வேணாங்க அரசாங்கம் கால் இடங்களை நிரப்புமா முதல்ல வேக்கன்சிஸை ஃபில்அப் பண்ணால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அதை செய்யலை இந்த கிராமப்புற வேலையின்மையை தணிப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டம் அதுக்கு கொடுக்குற காசெல்லாம் குறைச்சி 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 கடன் வச்சு இப்போ கடைசியாக ஆதார் கார்டு இருந்தால் தான் நீ வந்து கூலி வேலைக்கு வரலாங்கன்னு கொண்டுகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஆண்டுக்குள்ளே முப்பத்தி நாலு சதவீதம் நீக்கிட்டாங்க இன்னும் இதை ஒழிச்சி கட்டிட போகிறேன் இரநூறு நாள் வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் ஐம்பது நாள் ஆக்குவாங்க கடைசியாக ஒன்றும் பிள்ளாமல் ஒவ்வொரு திட்டமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விரோதமாக நான் உங்களுக்கு பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் இந்த இராணுவத்தில் ஒரு புது திட்டம் கொண்டு வந்தாங்களே அதுக்கு எதிராக அவ்வளோ போராட்டத்தை நடத்தினவங்க யார் அவங்களாம் இந்து இளைஞர்கள் இல்லையா அவங்களாம் யாதவ் இல்லையா அவங்களாம் வேறு பிற்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவங்க ஏன் போராடுறாங்க வேலை வாய்ப்புனாலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ அதுதான் எம்எஸ்எம்இஸ் இருக்குது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த தொழில்கள் இருக்குது இது முழுக்க நலிந்தது யார் காலத்தில் எந்த ஆட்சி காலத்தில் நலிந்துச்சு எல்லாம் மூடி கிடைக்குது இது வேலைவாய்ப்பை பறிக்கிறது இல்லையா என்ன நன்மை கிடைக்கிது மோடி ஆட்சினால் உழைக்கும் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு என்ன நன்மை நன்மை கிடைக்கிது உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு மூணாவது வெற்றி கிடைக்கும் அவர் அவர் வெற்றி பெறுறது நமக்கு தோல்வியில் பொதுமக்கள் மக்கள் தான் பொதுமக்கள் அந்த பொதுமக்கள்கிட்ட யார் போய் தெளிவான மாற்றி முன்வைத்தனீங்க கர்நாடகத்தில் அந்த 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 இது முயற்சி பழிக்கலையே கர்நாடகத்தில் தோத்து போனாங்களே தெலங்கானாவில் பழிக்கலையே ஒரு மாற்று அரசியல் சக்தி இருந்தால் பிஜேபியை தூக்கி எறிய முடியும் மாற்று அரசியல் சக்தி என்பது பேருக்கு இவருக்கு பதில் அவருன்னு இருந்தால் பத்தாது கமல்நாத் திக்விஜய் சிங் அவங்க போய் அவர் அவர் பேர் என்ன சிவநாத் சிங்காக இப்போ இருந்தார் மாப்பியில் அப்படி ஆளை காத்திட்டு இருந்தால் பத்தாது இவ நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு அவர் ராமர் கோயில் நாங்கள் ராமர் பாதை அமைக்கிறோம்னு பேசிக்கிட்டு தெளிவாக இந்துத்துவ திட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை தோல்றிக்கணும் இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏழைகளுக்கு எதிராக என்ன செய்யலாம் சமூக சமூகநீதிக்கு எதிரான ஒரு இயக்கத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறான் அதற்கான வேலை திட்டங்களை கொண்டுகிட்டு வர்றான் இதையெல்லாம் நீங்கள் அம்பலப்படுத்தாமல் நீங்கள் சும்மா நாங்கள் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க நாங்கள் மோடிக்கு மாற்றாக இருக்கணும் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க சரியாக செஞ்சால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு தான் கர்நாடகம் ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சியில் கடந்த கொண்டு கருத்துக்குரிமைக்காக தொடர்ச்சியாக நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளை நம்ம கே சாவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி சாவல்ஸ் நிறுவனம் பிளான் வித்